بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال رب السجن أحب إلي مما يدعونني إليه، وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين. فاستجاب له ربه فصرف عنه كيدهن، إنه هو السميع العليم. ثم بدا لهم من بعد ما رعوا الآيات ليسجننه حتى حين. صدق الله العلي العظيم. جنيمان سهولرك ليه الله حق سبحانه وتعالى حضرت يوسف عليه الصلاة والسلام أمركال عند بنغلوليا சூழ்ச்சி, பெண்களுடைய கொடுமை, பெண்கள் பாவத்தின் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். قال ربي السجن أحب إلي مما يدعونني. அவர்கள் என்னை எதன் பக்கமாக அழைக்கிறார்களோ அதை விடவும் நான் சிறையில் வாழுவதை எனக்கு விருப்பமானதாக நான் ஆக்கிக் கொள்கிறேன், விரும்புகிறேன். இறைவா, இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் என்னை நீ பாதுகாக்காவிட்டால் அஸ்பு இலைஹின்ன, அந்த சூழ்ச்சியின் பக்கமாக அந்த பாவத்தின் பக்கமாக நான் சாய்ந்து விடுவேன். வஅக்குன் மினல் ஜாஹிலீன், அந்த பாவத்தை நான் செய்வதன் மூலமாக நான் அறியாதவர்கள் மடையர்கள் என்றும் ஒருவனாக ஆகிவிடுவேன். எனவே என்னை பாதுகாத்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சென்ற வாரம் ஓரளவு பார்த்தோம். ஆபியத்தான வாழ்வை கேட்க வேண்டும், சோதனைகளை வாழ்க்கையில் கேட்கக்கூடாது. பொறுமைக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த ஒரு மனிதரை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்தினார்கள். ஏன் நீங்கள் முசீபத்துகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் இரண்டு விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான், ஒரு மனிதனுடைய வாழ்வில் துஆ எவ்வளவு முக்கியமானது, தன்னை தான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை எப்படி பாதுகாப்பான், அல்லாஹ் எப்படி தன்னுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லுவான், அல்லாஹ் எப்படி தன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கம். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறை என்று சொல்லக்கூடியதை இஸ்லாம் எப்படி பார்த்திருக்கிறது. இந்த உலகத்தில் சிறைச்சாலைகள் இருக்கிறது, அது சித்திரவதை செய்யக்கூடிய இடங்களாகவும் மாறிவிட்டது. குறிப்பாக அரபு நாடுகளில் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய உணர்வு உடையவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அது வெறுமனே சிறைச்சாலைகள் அல்ல, அங்கு உரிமைகள் பேணப்படவில்லை, அங்கு மனித நேயத்துக்கு முரணான மனித குணத்தினால் மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சித்திரவதைகள் கூட அங்கே செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் மட்டுமல்ல நம்பத்தகுந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டும் இருக்கத்தான் செய்கிறோம். இஸ்லாம் சிறையை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறது, சிறை என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் எந்த கண் கொண்டு பார்த்திருக்கிறது? சிறை இஸ்லாத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மார்க்கத்தில் சிறைக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். துஆ என்று சொல்லக்கூடியது, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு இல்லை என்றிருந்தால் இந்த பாவத்தை செய்பவனாக நானும் ஆகிவிடுவேன், இந்த பாவத்தின் பக்கமாக நானும் சாய்ந்து விடுவேன். அஸ்பு இலைஹின்ன, இந்த பாவத்தின் பக்கமாக, இந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டி அந்த பெண்களின் பக்கமாக நான் சாய்ந்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவருடைய அல்லாஹ், அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு ஆமீன் சொல்லிவிட்டான், துஆவை கபூல் செய்து விட்டான். இஸ்தஜாப என்று சொன்னால் முஸ்தஜாப்,
பதில் சொல்லிவிட்டான், பதில் சொல்லி துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் யூசுஃபை அல்லாஹ் திசை திருப்பி விட்டான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். அலீமுன், எந்த நோக்கத்தில் கேட்கிறீர்கள், எப்படிப்பட்ட பதட்டத்தில் கேட்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் கேட்கிறீர்கள் என்பதையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை சூரா யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை நான் எப்படி கபூல் செய்தேன் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அன்புக்குரிய நேயர்களே, குர்ஆனை பிறட்டி பார்க்கும் பொழுது இப்படியான துஆக்களுக்கு ஆமீன் சொன்னது, இப்படியாக துஆக்களை கபூல் செய்தது, இது வெறுமனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்கள் இறை நேசர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருந்தது. நாம் சமூகத்தில் வாழக்கூடிய ஒருவர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவருக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது தாமதித்துக் கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது, அல்லது ஒருவருக்கு தன்னுடைய குழந்தைகளின் மூலமாக பிரச்சனைகள், அல்லது குழந்தை பாக்கியமற்ற நிலையில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக சமூகத்தில் பல வகையான மக்கள் பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நபியினுடைய சம்பவத்தையும் சரித்திரத்தையும் அவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள், அவர்களுடைய துஆக்களுக்கு நாங்கள் எப்படி ஆமீன் சொன்னோம் என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னால், அந்த நோயை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் அந்த நோயை பற்றி ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பவங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நோய் வாய்ப்பட்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு நோய் என்றால் ஒரு பயங்கரமான ஒரு நோய். தன்னுடைய மனைவியை தவிர தன்னிடமிருந்த குடும்பத்தினர்கள் அனைவரும் தன்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அப்படியான ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், அப்படியான ஒரு நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்தோம். இன்று எம்மிலே ஏராளமான நோயாளிகள் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வைத்தியசாலையும் வீடுமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மாதக்கணக்கில் வைத்தியசாலையில் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியார்களே, இந்த இடத்தில் வைத்தியம் செய்ய வேண்டும், மருந்து பாவிக்க வேண்டும், மருந்தை குடிக்க வேண்டும், பத்தியம் காக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லிக்கூடிய மிகவும் அழகான ஒரு சுன்னா, ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது செலவாத பொருட்களை மாத்திரம் பாவித்து நீங்கள் நோய்க்கு நிவாரணம் தேடாமல் ஆத்மீக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம், உங்களுடைய குர்ஆன் இருக்கிறது, நீங்கள் குடிக்கக்கூடிய மருந்தை விடவும் ஒரு பிரகாசமான மருந்தாக இருக்கிறது. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம், அதுல ஷிஃபா இருக்கிறது. ஆனா யாருக்கு தெரியுமா? لِلْمُؤْمِنِينَ, யார் இந்த குர்ஆனை நம்புகிறார்களோ, யார் இந்த குர்ஆனை விசுவாசம் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த குர்ஆனில் மருந்து இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது, ஆரோக்கியமான வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை மருந்தாக பாவிப்பதற்கு, குர்ஆனை தன்னுடைய நோய்க்கு ஒரு மருந்தாக பாவிப்பதற்கு குர்ஆன் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன், ஒரு நிபந்தனை தான், ஷிஃபாஉன் லின்நாஸ் இல்ல ஷிஃபாஉன் லில்முஃமினீன் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வரஹ்மத்துன் லில்முஃமினீன். முஃமீன்களுக்கு, யாருடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த குர்ஆன் ஷிஃபாவாக இருக்கும். இதே குர்ஆன் இன்னும் ஒரு பொருளையும் ஷிஃபா என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஷிஃபா என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் தேன் பாணி, நாங்கள் குடிக்கக்கூடிய தேன் பாணி. அல்லாஹ் இதை பற்றியும் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், இந்த தேன் பாணியில், தேன் பூச்சியினுடைய அதாவது இருந்து வரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய அந்த பாணி இருக்கிறதே, இந்த பாணியிலும் உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது. ஆனால் இதை சொல்லும் பொழுது குர்ஆன் சொல்லியிருக்கிறது, இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மனித வர்க்கத்துக்கே சொந்தமானது. அதை பாவிக்கக்கூடிய அனைவருக்கும் ஷிஃபா கிடைக்கும். அது முஸ்லீம் பாவித்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத இன்னொரு சகோதரர் பாவித்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்,
قرآني قتل شلنا كل شلنا ثران وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين عند كل يسخود رفليه الله سبحانه وتعالى عارك الله سبحانه وتعالى عاتني غريب يا أنا مرد غريب الله ربك تنجل الكرام أيوب عليه الصلاة والسلام نوي علي آخر الكرار مفسرين قال شلنا ثران قال إلا بذو برشم نوي لب إلا بلاو ذلت ثران حضرت أيوب نوي البتبير மக்கள் ஓடிவிட்டார்கள், குழந்தைகள் கூட தந்தையை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ஆனால் பொறுமை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன், உம்மத்தில் சமூகத்தில் நோயாளிகள் ஏராளம் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, அய்யூப இஸ் நாதா ரப்பஹு, நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், யோசித்து பாருங்கள், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், அன்னி மஸ்ஸனி அல்லுர், யா அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு என்னை தொட்டிருக்கிறது, எனக்கு ஒரு நோய் என்னை அடைந்திருக்கிறது, என்னை சேர்ந்திருக்கிறது. وانت ارحم الراحمين يا الله நீயோ இரக்கம் காட்டக்கூடியவன், நீயோ அன்பு காட்டக்கூடியவன், எனக்கு அன்பு காட்டுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் ஹஜ்ரத் அய்யூபுடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொன்னோம், துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த தீங்கை, அந்த நோயை நாங்கள் அவரை விட்டும் சுத்தப்படுத்தி விட்டோம், அவரை விட்டும் அழித்து விட்டோம், இல்லாமலாக்கி விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோயாளிகள் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் உதாரணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பிரச்சனை தான் குழந்தை பாக்கியமற்றவர்கள். குழந்தை பாக்கியமற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, செலவாத மருந்துகளை பாவிக்கிறார்கள். செலவாத மருந்துகள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, தாராளமாக பாதிக்கலாம். ஆனால் அதில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நேர்ந்தது. 37 அல்லது 38 வருட நோயாளி ஒரு சகோதரர் அவரிடத்தில் போனால் அவருக்குரிய நோய் என்ன தெரியுமா, 38 வருடத்தில் கண் பார்வை குறுகிவிட்டு சுருங்கிவிட்டது, 38 வயதில் குரல் வளம் இல்லாமலாகிவிட்டது, 38 வயதாகிறதே உடம்பு பலகீனமாகிக் கொண்டே போகிறது. அவரிடத்தில் போய் கேட்ட நேரத்தில் அவருக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் என்ன தெரியுமா, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதின் காரணமாக பாவித்த மருந்துகளுடைய சைட் எஃபெக்ட் எந்த அளவுக்கு சொன்னால் நரம்புகளை அனைத்தையும் சாகடிக்க செய்துவிட்டது, குரல் வளத்தை இழந்து விட்டார், பார்வை பறிபோய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தையும் பாவித்து எப்படியாவது ஒரு குழந்தையைக்கு நான் தந்தையாக ஆக வேண்டும் என்று சொல்லி எத்தனிப்பதல்ல, நாம் முயற்சி செய்வோம், கிடைத்தால் ஹைர், கிடைக்காவிட்டாலும் ஹைர், கிடைத்தாலும் நலவு, கிடைக்காவிட்டாலும் நலவு என்று சொல்லக்கூடிய பாணியில் என்று சொல்லக்கூடிய ஈமானைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இரக்கமாக சொல்லுகிறேன், குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு உதாரணமாக அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்னை ஆயிஷாவுக்கு விருப்பம், எனக்கு ஒரு புள்ளை இருக்கணும் என்றது, ஆனா புள்ளை அல்லாஹ் கொடுக்க இல்லை. ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்க இல்லை. நபியோட 9 வருஷம் வாழ்ந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு கணவனாக 9 வருடம் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை விட்டு வஃபாத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுக்கு வயது 18 பிறகு சுமார் 30 வருடத்துக்களுக்கு மேலாக அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா ஒரு விதவை பெண்ணாக வாழ்ந்திருக்கிறாள். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும் என்றிருந்தால் அவளுக்கு எந்த விதமான தனிமையும் ஏற்பட்டிருக்க மாட்டாது. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை, குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, இதன் காரணமாக நான் சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டு விட்டேன், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டேன் என்பது அடையாளம் அல்ல. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருந்துகள் செய்து கொள்ளலாம், ஆனால் அதில் ஷரியாவை கடைபிடிக்க வேண்டும், ஷரியாவினுடைய கோட்பாடுகள் அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டும். ஒரு வைத்தியத்தில் தன்னுடைய மனைவியை தனிமையில் ஆக்கிவிட்டு, தனிமையில் உட்கார வைத்துவிட்டு கணவன் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார் பல மணி நேரங்களுக்காக வேண்டி, என்ன என்று கேட்டால் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட், என்ன
நடக்குகிறது எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேண்டுமல்ல எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஷரீஆவுடைய முறை பிரகாரம் இஸ்லாம் காட்டி தந்த முறை பிரகாரம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இந்த விடயத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டுக் கொண்டே இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறான் நீங்கள் யாரை உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு வயது சுமார் 120 தாண்டிவிட்டது தன்னுடைய மனைவிக்கு வயது 80 தாண்டிவிட்டது அல்லது 90 தாண்டிவிட்டது குழந்தை பாக்கியம் இருவருக்குமே இருக்கவில்லை ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மதினி அதாவது தன்னுடைய மனைவியின் சகோதரியின் குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள் மனைவியின் சகோதரி மௌத்தாகிவிட்டால் குழந்தை யத்தீமாக மாறிவிட்டது அந்த புள்ளை எடுத்து வளர்க்கணும் என்று சொல்லி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க அந்த புள்ளைய அந்த புள்ள மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அது மதினி அல்ல அது சகோதரி அது மரியம் அலைஹி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய மதினி அதாவது மனைவியின் சகோதரி அவர் பிறந்திருக்கிறார் அந்த புள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே இந்த புள்ளைய வளர்த்து கொண்டு போகக்குள்ளதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் ஜக்கரியா அலைஹி ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க யா அல்லாஹ் இந்த மரியத்துக்கு நீ வாப்பவும் அவ கொடுக்கல ஆனா எனக்கு நான் வாப்ப இருக்கிறேன் எனக்கு ஒரு மனைவியும் இருக்கிறா ஆனா எங்களுக்கு புள்ளை இல்லையா அல்லாஹ் ஒரு புள்ளையத்தா என்று அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم واستغل الرأس شيبا அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க எனக்கு அனைத்தையும் சொல்லக்கூடிய நேரம் அல்ல அந்த பெண் அல்லாஹ் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க யா அல்லாஹ் என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது என்னுடைய முடி வெள்ளையாகி விட்டது என்னுடைய எலும்புகள் எல்லாம் தெரித்து விட்டது அதாவது எனக்கு முடியாது நான் அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு கட்டத்தை அடைந்து விட்டேன் முழு உலகத்தாரும் சேர்ந்து என்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள் என்னுடைய மனைவி ஒரு மலடி என்பதாக என்னுடைய மனைவி ஒரு மலடி அவருக்கு புள்ள பாக்கியமற்றவள் என்று முழு உலகத்தாரும் சொல்றாங்க ஆனாலும் கூட யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் நிராசையற்று போகவில்லை நான் உடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்கு முடியும் யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான் நாங்கள் அந்த ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொன்னோம் நாங்கள் அவருக்கு யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தோம் அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருந்தது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன் யஹ்யா என்பதாக இப்ப நீங்க கேட்க ஏலும் இந்த புள்ளைக்கு யார் பால் கொடுத்திருப்பாங்க இந்த புள்ளைக்கு யாரு பம்பஸ் கட்டி இருப்பாங்க அதாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த காலத்தில் பம்பஸ் இந்த புள்ளைக்கு இந்த புள்ளையினுடைய நடவடிக்கைகளை யாரு பார்த்திருப்பாங்க 80 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு பார்க்க முடியுமா 90 வயதுடைய ஒரு கிழவிக்கு இந்த விடயங்களை செய்ய முடியுமா பால் சுரக்குமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜஹ் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய மனைவி அந்த மனைவியை நாங்கள் அதுக்கு கேப்பபலான அதுக்கு தகுதியான அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நாங்கள் அந்த பெண்ணையும் உருவாக்கிவிட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு நிராசையற்று போக வேண்டாம் வரக்கூடியது ரமலான் வரக்கூடியது ஷஅபான் துஆக்களுடைய மாதம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் ஹைரானதாக இருக்க வேண்டியிருந்தால் நலவானதாக இருக்க வேண்டியிருந்தால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எனக்கு குழந்தைகளை தந்த வருவாயாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் கேட்க வேண்டாம் என்று குர்ஆன் எங்கேயுமே சொல்லல நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்க ஒன்றுதான் குழந்தை பாக்கியம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன் யா அல்லாஹ் எனக்கு ஸாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக ஒரு கட்டத்தில் சொல்றாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா 120க்கு பிறகுதான் ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கும் புள்ள கிடைக்குது குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குறான் அல்லாஹ் சொல்றாங்க 120க்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் கிபர் அதாவது முழுமை பருவத்தில்
என்னுடைய முதுமை பருவத்தில் எனக்கு ரெண்டு குழந்தைகளை தந்தாயே அழுத்திய உனக்கே எல்லா புகழும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு நேமத் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியம் அற்ற மக்களுக்கு உதாரணமாக ஹஜ்ரத் சக்கரியாவை அல்லாஹ்க்கு வைத்திருக்கிறான். இதே போலத்தான் ஒருவர் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார், கடன் தலைக்கு மேலே ஏறித்தது, ஊர்ல இருக்க முடியாமல் வெளியே போய்கொண்டு வெளியாகிவிட்டார், கஷ்டமாகிவிட்டார், பங்களோட் ஆகிவிட்டார், நம்பினார் துரோகம் செய்யப்பட்டு விட்டது, ஒரு சிக்கல் மாட்டிக்கொண்டார். அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு என்ன துவா இருக்கிறது? அவர் யாரை உதாரணமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்? அந்த அவர்களுக்கும் உதாரணம் சொல்லுகிறான், நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், நீங்கள் இடத்தில் கையை நீட்டினால் நானும் உங்களுக்கு கையை நீட்டுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், வதன்னூன் இல்லஹப முகாதிபன் ஃபவன்ன அல்லம் நக்திர அலை ஃபனாதா ஃபுல்லுமாத். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் அவர்களை சிறைப்பிடித்து விட்டான், மீனுடைய வயிற்றுக்குள்ளே அவர்களை அல்லாஹ் அல்லாஹ் உள்வாங்கி விட்டான். ஏன்? ஊரை விட்டும் வெளியாகிவிட்டான். ஊர்ல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க இல்ல, இந்த தாவத் என்னுடைய பிரச்சாரம் இவர்களுக்கு ஜீரணிச்சதில்ல என்பதற்காக வேண்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியே போறாங்க. கப்பலில் இருந்து கீழே குதிக்க எல்லாருக்கும் தெரிந்த விடயம், மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், பல வகையான இருள் அங்க இருந்தது, ஒன்று இருட்டு, இரண்டாவது மீனுடைய வயிற்றுள்ளுக்கே, மூணாவது ஆள் கடல்ல. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ஃபனாதா ஃபிஸ்ஸுலுமாத்தி அல்லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்வாயாக, நீ இறக்கமுடியவன், கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜபுனா லஹு, நாங்கள் அவருக்கும் ஆமீன் சொன்னோம், அவருடைய துஆவையும் நாங்கள் கபூல் செய்தோம், வனஜ்ஜைனாஹு மினல் ஹம், எந்த கவலையில் அவர் இருந்தாரோ அந்த கவலையிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுத்தோம், அவர்களை பாதுகாத்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உலகம் கவலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைய உலகம் கவலையில் தான் உருண்டு கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு உதாரணம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவருடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னோம், துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவர்களுடைய கவலையில் இருந்து நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது அந்த நபிக்கு மட்டுமல்ல, வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நாங்கள் இப்படித்தான் இறை விசுவாசம் உள்ள மக்களை பாதுகாப்போம். நபிமார்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நபிமார்களுக்கு உதவி செய்வோம் என்று மட்டும் சொல்லவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையில் இருந்து நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படித்தான் இதே போலத்தான் யூனுஸை பாதுகாத்தது போன்று நுஞ்சில் மீன்களையும் பாதுகாப்போம். இன்னும் ஒரு படி மேல் அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்தை ஒதுக்கிவிட்டது, மீனுடைய வேலை செய்து 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 இரவு பகலாக மக்களை அழைத்து 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 ஏதாமல் கலைத்து விட்டார்கள். 950 வருடம் சகித்துக் கொண்டார்கள், பொறுமை செய்தார்கள். உம்மத்தில் யாரும் தன்னுடைய பேச்சை கேட்க தயாரில்லை, தன்னுடைய மனைவி கூட நிராகரிக்கிறாள், தன்னுடைய குழந்தைகள் கூட நிராகரிக்கிறது. வனூஹன் இத் நாதா மின் கபல், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஃபதஅ ரப்பஹு அன்னி மக்பூபன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ் நான் நிகழ்த்தப்பட்டு விட்டேன், எனக்கு யாரும் உதவி செய்வாங்க இல்ல, என்னை விட்டு அனைவரும் புறக்கணித்து போறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவருக்கும் ஆமீன் சொன்னோம், அவருடைய துஆவையும் நாங்கள் கபூல் செய்தோம், ஃபனஜ்ஜைனாஹு, நாங்கள் அவரை பாதுகாத்தோம், வஅஹ்லஹு, அவரை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் பாதுகாத்தோம், அவருடைய கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அல்லாஹ் சொல்றான், வைதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் கேட்டால், நீங்க சொல்லும்போ நான் ரொம்ப கிட்ட இருக்கிறேன், நான் ரொம்ப தூரத்தில் இல்ல, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காத்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதின் பக்கம் தேவையுள்ளவர்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம், மழை பொழியக்கூடிய நேரம், சுபஹுக்கு முந்தியுள்ள நேரம், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரிகான மஷ்ஹூதா,
இந்த குர்ஆன் ஃபஜ்ருக்கான மஷ்ஹூதா, குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் ஃபஜ்ருக்கு முந்தி உள்ள நேரம். சுபஹுடைய அஸான் உதாரணமாக 4:40 என்று பதிலாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எழும்புகிறோம் 4 மணிக்கு, ஒரு 20 நிமிடம் தஹஜ்ஜத் தொழுதோம். மாஷா அல்லாஹ், 4 மணியிலிருந்து 4:20 வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுதோம். ஒரு 10 நிமிடம் துஆவுக்காக வேண்டி ஒதுக்கினோம். ஒரு 10 நிமிடம் கையில குர்ஆன் எடுத்து விரித்து வைத்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நீங்கள் ஃபஜ்ருடைய வேளையில் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டுள்ளுக்கு மலக்குமார்களுடைய வருகை வந்துவிட்டது. குர்ஆனை விரித்து வைத்து குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஷேஹ்மாலத்தில் கண்ணியமான ஷேஹ்மாலத்தில் எடுத்த ஔராதுகளை ஓதுவதை விடவும் சுபஹுக்கு முந்தின வேளையில் குர்ஆனை விரித்து வைத்து அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நீங்கள் ஃபஜ்ருடைய வேளையில் ஓதக்கூடிய குர்ஆனுக்கு மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட வீடுகளாக நம்முடைய வீடுகளை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, துஆ கேட்கக்கூடிய கட்டத்தில் என்ன இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஏராளமான நிபந்தனைகள் துஆவுக்கு இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், அல்லாஹ் எனக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஹலாலான உஜீபனம், ஹலாலான உணவு. நோன்பு பிடித்து விட்டு துஆ கேட்கிறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், என்னுடைய சஹர் சாப்பாடு ஹலாலா, என்னுடைய இஃப்தார் ஹலாலாக இருக்கிறதா, என்னுடைய உடுப்பு ஹலாலாக இருக்கிறதா, என்னுடைய வாகனம் ஹலாலாக இருக்கிறதா, என்னுடைய இருப்பிடம் ஹலாலாக இருக்கிறதா, என்னுடைய வர்த்தகம் ஹலாலாக இருக்கிறதா, என்னிடம் இருக்கக்கூடிய பணம் ஹலாலானதா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபஅன்னா யஸ்தஜாபு லஹு, மல்பஸுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், மத்அமுஹு ஹராம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடை ஹராமானது, குடிபானம் ஹராமானது, சாப்பாடு ஹராமானது, அவனுடைய துஆவுக்கு எப்படி பதில் சொல்லப்படும், அவனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? ஹலாலான உணவு துஆவுக்குரிய ஆக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் தான், துஆ கேட்கும் பொழுதே எங்களுக்கு உறுதி வர வேண்டும், என்னுடைய துஆவுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஆமீன் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அன்தும் மூத்தினூன பில் இஜாபா, என்னுடைய அல்லாஹ் என்னுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லுவான், என்னுடைய துஆவை கபூல் செய்வான் என்று சொல்லக்கூடிய மன உறுதியுடன் திலகாத்திரத்துடன் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ எங்களுக்கு தெரியும், வலம் அக்குன் பிதுஆஇ ரப்பி ஷகி, பிதுஆஇ மித்ரம் அக்குன் பிதுஆஇக ரப்பி ஷகியா, என்னுடைய அல்லாஹ்வே, உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசையற்று போகவில்லை, நான் உன்னிடத்தில் கேட்டுக் கொண்டே இருக்கிறேன், உறுதியுடன் கேளுங்கள், நான் நிராசையற்று போகக்கூடாது, எதை கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டத்தில் துஆ கேட்கிறாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, நிச்சயமாக என்னுடைய அல்லாஹ் நான் கேட்கக்கூடிய துஆவைக்கு காது தாழ்த்துகிறான், காது தாழ்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை துஆவுல வெளிப்படுத்துகிறார்கள். மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, துஆவுடைய கட்டத்தில் ஹுஷூ ஹுதூ, உள்ளத்தில் ஒரு வகையான பதட்டம், உடம்பில் ஒரு வகையான அசைவுகள், கண்கள் கண்ணீரை கட்டிக் கொண்டிருக்கிறது. அல் ஹுஷூ வத்தஜல்லு லில்லாஹி அஸ்னா அத்துஆ, துஆவுடைய சந்தர்ப்பத்தில், துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளம் உசுந்திக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், நான் ஒரு துஆ கேட்டுட்டா எனக்கு தெரியும் எந்த துஆ கபூலாகிவிட்டது, எந்த துஆ கபூலாகவில்லை என்பதை நான் அறிந்து கொள்வேன், கேட்கப்பட்டது எப்படி என்பதா. ஒருவர் சொல்லுகிறாரே, நான் துஆ கேட்டு விட்டதுக்கு பிறகு எனக்கு தெரியும் என்று துஆ கபூலாகி விட்டதா இல்லையா என்பதா. அப்துல்லா உமர் சொல்லுகிறார், அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், தோழர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக. அவர் சொன்னாரே, இதா ஹஷ் அல் கல்ப், என்னுடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஹுஷு ஹுபு, வஹ்தஸ்ஸத்தில் ஜவாரிஹ், என்னுடைய உறுப்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது, ஒதமாச்சில் ஐன், கண் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருக்கிறது, எனக்கு அப்ப தெரியும் ஏண்ட துஆ கபூலாகிவிட்டது, ஏண்ட துஆ கபூலாகிவிட்டது, உள்ளம் ஒரு வகையான ஹுஷு ஹுதூல் இருக்கிறது. இரண்டாவது, உறுப்புகள் இருந்து அசைவுகள் உருவாகிறது, கண்கள் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும் நிச்சயமாக ஏண்ட துஆ கபூல் செய்யப்பட்டு விட்டது.
இளமாக்கள் சொல்லுகிறார்கள். சலபுடைய ஒரு கருத்து இருக்கிறது, மஞ்சம அல்லாஹு கல்மஹு வக்சத்துஆ, துஆவுடைய சந்தர்ப்பத்தில் வாய் இறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, வாயினால் இறை கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ, இதற்கு உள்ளம் நேரப்படும் என்றிருந்தால் உள்ளத்தாலேயும் அந்த சத்தம் வெளியாகிறது, உள்ளத்தாலேயும் அந்த துஆ வெளியாகிறது. அவனுடைய துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், அல்லாஹ் ஆமீன் சொல்லுவான். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றார்கள், ஹல் தஅலமூன மதா யஸ்தஜாபு துஆ, உங்களுக்கு தெரியுமா துஆ எப்பொழுது கபூலாகும் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியுமா துஆ எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி. சொன்னாங்க, தெரியாது, சொல்லுங்க என்ன எப்படி என்பதா. சொன்னார்கள், ஒரு மனிதர் கப்பல்ல பிரயாணம், கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். வரஜுலுன் ஃபில் பஹ்ரி ஹாயிஜுன் ஸகத மின் ஸஃபீனத்திஹி தஅல்லக பிஹஷபத்தின், சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் ஒரு போட்ல பயணம் செய்கிறாரு, திடீரென்று சொல்லி போட் வெடிச்சு மறுபக்கம் திரண்டுட்டது, இப்ப எல்லாரும் தாண்டிட்டாங்க, ஒரு ஆள் மிஞ்சி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பலகத்துண்டு கிடைச்சிருக்குது, அந்த பலகையில தான் அவர் நடுக்கடல் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாரு. அவர் அந்த துஆ, அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு துஆ கேட்கக்குள்ள அவருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ இதே கட்டம், யா ரப்பி ஃபைதா யா ரப் யா ரப் என்று துஆ கேட்கிறாரு. ஃபைதா தஅவுத மிஸ்ல தாலிக ரஜுல், அந்த மனிதனை போல உன்னுடைய துஆ இருக்கும் என்றிருந்தால், ஹத்மன் யஸ்தஜாபு லக், நிச்சயமாக உங்களுக்கு துஆ பதில் சொல்லப்படும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழங்கப்படுத்திருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம், வரக்கூடிய காலம் ஷஅபானுடைய காலம், நாம் நம்முடைய துஆக்களை அதிகப்படுத்த வேண்டும். ஹலாலான உணவை கொண்டு நோன்பை அலங்கரிக்க வேண்டும், ஹலாலான உணவை கொண்டு இஃப்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட துஆக்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ரமலானை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைப்பானாக. இரண்டாவதாக, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறை வாசம் என்று சொல்லக்கூடியது, சிறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது. சிறை நான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன், ஏராளமான உலமாக்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இதே போன்று அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பெரும் உலமாக்கள் சிறையில் தன்னுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையிலேயே மௌத்தாகிவிட்டார்கள், சிறைக்குள்ளே அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மௌத்து வந்துவிட்டது. இப்படியான உலமாக்கள் சிறைக்குள்ளே போனார்கள். ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன், இன்றும் இப்பொழுதும் சிறையில் வாழக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளும் அல்ல, சிறைக்கு வெளியே வாழக்கூடிய அனைவரும் சுத்தவாளிகளும் அல்ல. எத்தனையோ குற்றவாளிகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எத்தனையோ குற்றவாளிகள் சிறைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ சுத்தவாளிகள், எத்தனையோ பாவிகள், எத்தனையோ பாவம் செய்யாத நிரூபராளிகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் பாவம் செய்யாதவர் சிறையில் வாழ்ந்தார், அந்த பாவம் செய்த பெண் சிறைக்கு வெளியே வீட்டிலே ஒரு அரசனுடைய மனைவியாக வாழ்ந்தால். இவைகள் எல்லாம் எங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய புத்திவதிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுது சிறைக்கு போகும்படியாக. இவரை சிறையில் அடைத்து விடுங்கள், இவர் ஒரு குழப்பவாதி, இவரின் மூலமாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர், அரசருடைய கட்டளை பிரகாரம் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. சிறை கைதியாக ஹஜ்ரத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அந்த மக்கள் பிடித்துக் கொண்டு போகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கும்? அல்லாமா இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மிக நெருக்கமான ஒரு மாணவர் இப்னு கய்யிம் சொல்லுகிறாரே, என்னுடைய உஸ்தாத் இப்னு தைமியாவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டு போகக்குள்ள அவங்க கேட்டாங்க, மா யஸ்னஉ பி மா யஸ்னஉ அஅ்தாஇ பி, என்னுடைய விரோதிகள் எனக்கு என்ன செய்ய போறாங்க, என்னுடைய விரோதிகள் எனக்கு என்ன செய்ய போறாங்க, இவர்களால் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஏனென்று சொன்னா, அன ஜன்னதி, நானே என்னுடைய சுவர்க்கமாக இருக்கிறேன், நானே என்னுடைய சுவர்க்கம், என்னுடைய உள்ளம் என்னுடைய சுவர்க்கத்தை போல் இருக்கிறது என்ற என்னுடைய உள்ளத்தில் பயம் இல்லை, என்னுடைய உள்ளத்தில் எந்த வகையான கவலையும் இல்லை, நான் அல்லாஹ் கதிரை நம்பக்கூடியவன், அல்லாஹ் வைத்ததுக்கு அப்பால் எதுவுமே நடக்க மாட்டாது, நான் கவலை இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன ஜன்னதி வபுஸ்தானி ஃபீ சதரி, என்னுடைய சுவர்க்கத்தினுடைய தோப்புக்கள் அனைத்தும் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்.
என்ன ருஷ்து நான் எங்க போனாலும் என்ன எங்க வைத்தாலும் என்னுடைய சுவர்க்கம் என்னோடேதான் இருக்கப் போகுது சொல்லிவிட்டு சொன்னார்கள். லா துஃபாரிகுனி, ஒரு நாளும் என்னை விட்டு அது பிரிந்து போக மாட்டாரு சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த ஜட்ஜ், இந்த நீதி அரசர்களுக்கு, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களுக்கு மூணே மூணு விஷயம்தான் செய்யலாம். ஒன்று என்ன செய்யலாம் தெரியுமா? அவர்களுக்கு என்னை சிறை பிடிக்க முடியும், என்னை அவர்கள் சிறையில் அடைத்து விடுவார்கள். நீ வெளி உலகத்துக்கு வராதே, நீ சிறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை சிறையில் அடைத்து விடுவார்கள். அப்படி என்னை சிறையில் அவர்கள் அடைத்து விட்டால் அது எனக்கு ஹல்வத்தாக மாறிவிடும், தனிமையாக மாறிவிடும். அங்கே இருந்து கொண்டு என்னுடைய அல்லாஹுவை நான் துதித்துக் கொண்டிருப்பேன், அல்லாஹுடன் சம்பாஷணை செய்து கொண்டிருப்பேன், முராக்கபாவில் நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பேன். சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி சிறையில் இருந்து கொண்டு சுமார் கடைசி மௌத்துடைய கட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 80 குர்ஆன்களை தமாம் செய்து விட்டார்கள். 81வது குர்ஆனை ஓதி ஆரம்பித்து ஒரு ஆயத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மொத்தாகிவிட்டார்கள். என்னை சிறைப்படுத்தால் அதனுக்கு ஹல்வத், நான் தனிமையில் இருக்குகிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்வத்தை விரும்பினார்கள், தனிமையில் இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். சரி, அதற்கு அவர்களால் முடியாவிட்டால் என்னை அவர்கள் கொலை செய்வார்கள், என்னை நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவாளியாக என்னை வைத்து என்னை தூக்கு மேடையில் ஏற்றி என்னை கொலை செய்வார்கள். என்னுடைய கொலை நிச்சயமாக எனக்கு தெரியும், அது ஷஹாதத்தாகத்தான் எனக்கு இருக்கும், நான் ஒரு ஷஹீத். அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுடைய பார்வையில் ஷஹீதானவர்களை பார்த்து இந்த மௌத்து சொல்ல வேண்டாம், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, நான் எனக்கு ஷஹாதத்து கிடைக்கும் சொல்லிவிட்டு சொன்னார். மூணாவது ஒன்றுதான் என்ன செய்ய முடியும் தெரியுமா? நீங்கள் எங்களுடைய ஊரில் வாழக்கூடாது, உங்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் எங்கேயாவது போய் சைலமடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு கைதியாக ஒரு மனிதராக நீங்கள் வெளியூருக்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னை வெளிப்படுத்துவார்கள். அப்படி வெளிப்படுத்தினால் என்ன தெரியுமா எனக்கு கிடைக்கும்? அது எனக்கு ஹிஜ்ரத்தாக ஆகிவிடுமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது போன்று எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும், என்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளி உலகத்தில் போய் வாழ்ந்து எனக்கு அங்கே மௌத்து வருமே என்று சொல்லிக்கொண்டே போனார்கள். சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படியான சந்தோஷமான கட்டத்தில் தன்னுடைய சிறை வாழ்க்கையை ஆரம்பித்த சரித்திரங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது குர்ஆன் பூர்வீகமானதா? குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்றா அல்லது குர்ஆன் பூர்வீகமான ஒன்றா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய ஏகோபித்த அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை என்று சொன்னால் குர்ஆன் பூர்வீகமானது. குர்ஆனுக்கு ஆரம்பம் இல்லை, குர்ஆனுக்கு முடிவும் இல்லை, குர்ஆனுடைய கருத்துக்கள் நிரந்தரமானது பூர்வீகமானது என்பதில்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுதான் உண்மையுமாக அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த காலத்தில் இருக்கவில்லை, இந்த காலத்தில் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த பிரச்சனை அப்பாசியாக்களுடைய காலத்தில், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பூமிக்கு மேல வாழக்கூடிய காலகட்டத்தில் முஅத்தஸிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரின் மூலமாக இந்த பிரச்சினை தூக்கிவிடப்பட்டது. இதிலே புத்துயிர் பெற்று இந்த பிரச்சினை சமூகத்தில் பெரிய அளவில் வளர்ந்துவிட்டது. ஒரு புறம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொரு புறம் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொரு புறம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்கள் இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அரசனுக்கு முன்னாலேயும் உண்மையை சொன்னார்கள், அரசனுக்கு முன்னாலேயும் மாறுபட்ட கருத்தை சொல்லாமல் சொன்னார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் இந்த குர்ஆன் உண்மை, இந்த குர்ஆன் பூர்வீகமானது, இந்த குர்ஆன் அழைக்கப்பட்டது அல்ல, இது புதிய ஒரு சொல் அல்ல என்று சொல்லக்கூடிய விடயத்தில் உறுதியாக நின்று சந்தர்ப்பத்தில் சில சகோதரர்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த சில சகோதரர்கள் போய் சொன்னார்கள், அவர்களை நெருங்கி சொன்னார்கள், இங்க வாங்க, நீங்க நிர்பந்திக்கப்பட்டவர், நீங்க ஒரு மூக்கரா, லா இக்ராஹ ஃபி தீன், நீங்க இப்பொழுது நிர்பந்திக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கிறீர்கள். வகல்புஹு முத்மஇன்னு பில் ஈமான், குர்ஆன் சொல்லி இருக்கிறது சில கட்டங்களில் குஃப்ரையும் உங்களுக்கு வாயினால் முடிய முடியும், நீங்கள் நிர்பந்தமான கட்டத்தில். எனவே இதிலே நீங்கள் ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் இருக்கிறீங்க, அரசனுடன் முட்டிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இதை நீங்கள் சமாளித்து வாங்கோ என்று சொன்ன நேரத்தில், அன்பான சங்கையான உளமாக்களே, சங்கையான என்னுடைய உடம்பிறப்புகளே, என்னுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட
தியாகத்தையும் நிலைப்பாட்டையும் உறுதியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. அவர்கள் சொன்னார்கள், இதா அஜாபல் ஆலிமு தகியத்தன், இந்த அரசனுடைய கேள்விக்கு ஒரு தகியாவான ஒரு பதிலை நான் சொல்லி என்னுடைய இருப்பிடத்தை விட்டும் நான் நகன்று நான் அப்படியே சரிஞ்சு போய்விட்டால் மடையனுக்கு ஒன்றும் விளங்க மாட்டாது, நான் சொன்னது தகியாவா நான் சொன்னது உண்மையா இவர் என்ன பேசினார் என்பதை விளங்க மாட்டாரு. உண்மை எப்பொழுது புலன்படப் போகிறது, உண்மை எப்பொழுது வெளிவரப் போகிறது, நாட்டுக்கு பயந்து சந்தர்ப்பத்துக்கு பயந்து அவருக்கு பயந்து உண்மைகளை மறைத்துக் கொண்டே நாங்கள் போவோம் என்றிருந்தால் ஹெக்குமத்து ஹெக்குமத்து ஹெக்குமத் என்று சொல்லி நாங்கள் உண்மைகளை அடக்கிக் கொண்டே போவோம் என்றிருந்தால் பிரமத்தாயத்தபையனுல் ஹக், எப்பொழுது ஹக்கு புலம்படப் போகிறது, எப்பொழுது ஹக்கு வெளியாக போகிறது என்று சொல்லக்கூடிய உண்மையை ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்வைத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சிறை என்று சொல்லக்கூடிய தலையங்கம் இன்னும் எஞ்சி இருக்கிறது, அதை நாம் முடிக்கவில்லை. சிறை என்று சொல்லக்கூடிய விடயத்தை இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பை ஆரம்பிப்போம். அது வரைக்கும் விடைபெற்று விடைபெறுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவைகளை கொண்டு அமல் செய்து அதில் உறுதியாக நின்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூகமாக உம்மத்தாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.